ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயமாக இருந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சிஸ்கோ வெபக்ஸ் ஆப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சிஸ்கோ வெபக்ஸ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைனின் கொடுக்கறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சைனின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ப்ராபபிலிட்டிஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்கோ வெபக்ஸுடைய யூஆர்எல் கேட்கும், இந்த மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கும், எனக்கும் வந்திருக்கு. அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிஸ்கோ வெபக்ஸ் ஆப்பில் போயிட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சைன்அப் கொடுக்கறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிஸ்கோ வெபக்ஸ் ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹாவ் ஆன் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சைன்அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க. சைன்அப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்த உடனே நீங்கள் வச்சுட்ருக்கிற ப்ரௌசருக்கு டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகும். அது எப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் வச்சுட்டுருக்கிறதுனால க்ரோம் ப்ரௌசருக்கு போகும், இல்லை யூசினா யூசி ப்ரௌசருக்கு போகும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்ருக்கிற ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரௌசிங்கு போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரெஸ்ஸை இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சைன்அப் கொடுத்துக்குங்க. சைன்அப் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் லோடிங் ஆகி முடிஞ்சிடும். லோடிங் ஆகி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நியூ பேஜுக்கு கொண்டு போகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு வந்திருக்கிற ஒரு 6-digit கன்ஃபர்மேஷன் கோடை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஹோம் பேஜ் விட்டு கிளிக் பண்ணி வெளியே வந்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இமெயில் ஜிமெயிலுக்கு போய்க்கிறேன். ஜிமெயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிஸ்கோ வெபக்ஸ் ஆப் இருக்குது. நான் ரீலோட் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிஸ்கோ வெபக்ஸ் ஆப்பில் எனக்கு ஒரு ஆப்ஷன், அதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு அங்கேயும் லாங் ப்ரெஸ் கொடுத்து பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். பேஸ்ட் கொடுத்து நீங்கள் எதுவும் கிளிக் பண்ண தேவையில்லை, அதுவே டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிடும். ப்ராசஸ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பேஜுக்கு கொண்டு போகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலீஷ் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் வேணும்னா இந்தியா இங்கிலீஷ் வச்சுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் இங்கிலீஷ் கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம், அதாவது நம்மளுடைய நேமுடைய ஃபர்ஸ்டில் வர பாதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்டில் வர பாதின்ட்டு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரியேட் பாஸ்வேர்டு, அதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒன் நம்பர், ஒரு நம்பர் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், அதாவது அப்பர் கேஸ் லெட்டர்னா பிக் லெட்டர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் ஒன்று இருக்கணும். அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னால் அவங்க கீழே எக்ஸாம்பிளுக்காக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு வந்து 8 characters, அதாவது 8 letters இல்லை 8 characters 256 கேரக்டர்ஸ் வரைக்கும் வந்து இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ அளவு எவ்வளோ பெருசாக வேணுமோ போட்டுக்கலாம். ஆனால் அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 characters உள்ளே தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்வேர்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1 போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்டுன்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அப்பர் கேஸு என்னுடைய நேமுடைய ஃபஸ்ட்டு இது போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் கேஸு, அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிக் ஆகிட்டே வருது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் யூஸ் பண்ணிட்டேன், அப்புறம் லோவர் கேஸ் லெட்டர் யூஸ் பண்ணிட்டேன், அட்லீஸ்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். அப்போ எது மட்டும் நான் இன்னும் யூஸ் பண்ணேன்னா அட்லீஸ்ட் 8 characters, அதாவது இந்த இடத்துல 8 characters இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 8 characters இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பாஸ்வேர்டை நான் ஃபுல்லாக வந்து வச்சுக்கிறேன். அது திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். 1, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அப்புறம் வந்து ஒரு அப்பர் கேஸ், அப்புறம் ஒரு லோவர் கேஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 characters. இது எல்லாமே டிக் வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்த உடனே வந்து சேவ் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறதுனால கொடுத்துக்கோங்க, இல்லை சரி கொடுத்துக்கோங்க, எதுக்கும் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இந்த பாஸ்வேர்டு வந்து மறந்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்த உடனே கொஞ்ச நேரம் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். இந்த லோடு வந்து முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா 100 pages உங்களை இட்டுகிட்டு போகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது இப்போ நம்ம சைன் இன் பண்ணி முடித்தாச்சு,
இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் அப்பு அதுக்கப்புறம் லான்ச்சிங்கு இதெல்லாம் வந்து அவங்களே பண்ணிடுறாங்களாம். இப்போ வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அவங்களே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து பண்ணுற மாதிரின்னு வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்லாம் ஆப்ஷன் கேட்கும். இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இந்த ஒரு ஆப்ஷன் கேட்கும்போது வந்து ஹோம் பட்டன் அழுத்தி வெளியே வந்துருக்கேன். வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சிஸ்கோ பக்ஸ் ஆப்பை போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்க சைன் அப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருங்க. சைன் அப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களுடைய இமெயில் அட்ரஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு 100 பேஜுக்கு வந்திருக்கும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸில் ஹலோன்னு கொடுத்துட்டு கீழே வந்து பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல க்ரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதாவது ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் கேஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் கேஸ். ஏன்னா ஒரு லோவர் கேஸ்னு சொல்லிட்டு அத்தனை லோவர் கேஸ் போடுறீங்கன்னா நம்ம அதுக்கு மேலே எவ்வளோனா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 கேரக்டர்ஸ் இது போட்டுட்டு சைனின் கொடுத்துக்கோங்க. சைனின் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சைனின் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து சைனின் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட்ரைவிங் சைட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணி உங்களுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு இருக்கும். அதாவது சைட்டாக மீட்டிங்கோடைய யூஆர்எல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சைன் இன் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் மீட்டிங்கும் கொடுக்கலாம். அதாவது நீங்களும் ஒரு அட்மினாக இருந்து ஸ்டார்ட் மீட்டிங் கொடுக்கலாம், இல்லை ஜாயின் மீட்டிங் கொடுத்து உங்களுடைய மீட்டிங்கை கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து மீட்டிங்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ்ன்னு நீங்கள் எதனா ஒரு டைம் சார்ட் போட்டு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்டிங்ஸ், இதில் ஒரு சூப்பரான ஆப்ஷன் என்னென்னா சைன் அப் கொடுத்துட்டு அப்புறம் ரெக்கார்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுவும் ஒரு சூப்பரான விஷயம். மேலே பாஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்டில் வந்து ரெக்கார்டை பாஸ்டில் இருக்கிற அந்த மீட்டிங்ஸ் இதெல்லாம் கூட பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோ மீட்டிங்ஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்களை கூட இந்த ஒரு சைன்அப் மூலயமா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலயமா எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த வீடியோவிலிருந்து நிறைய விஷயங்கள் நீங்களும் கற்றுட்ருப்பீங்க. இதே மாதிரி நல்ல மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.